Good morning students, welcome to Shebo online class. Today we are going to see the history, the lesson, second lesson. The lesson name is From Trade to Territory. So here we are going to see in the lesson over two parts nama paaka porom. This is very big lesson, so two parts ah paaka porom. So in the introduction, in the 15th century la nadanadha pathi, actually about the Vasco da Gama la irundhu start aagi. So eppadi ulle ella vande nama English peoples eppadi nama ulle vandanga nama country ku ulle vandanga na, the reason is Vasco da Gama. So avar da enna panaru, sea route nama Europe la irundhu nama India ku vande sea route vande kandupidichathu. So adula irundhu East India companies la nama ulle vara aarambichathu. So idha pathi da indha lesson la paaka porom. And also many wars, so Battle of Plassey, Battle of Buxar, idha mari nariya battles la nadandhadha pathi paaka porom. Let's see the video. Okay students, let's see this. In the 15th century, Vasco da Gama, actually Vasco da Gama 15th century la 1498 and the time la Portugal la seindhavar ivaru. He discovered a new sea route from Europe to India. Actually enna pannaru, Europe la irundhu India ku sea route discover pannadhu Vasco da Gama. He was a Portugal person in 1498. And in the trade actually enna panna aarambichanga, ட்ரேட் வந்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. த ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வர்றதுக்கு ரீசனே பார்த்தா இந்த ட்ரேடு தான். ஸோ மெனி பிஸ்னஸ் எல்லாமே வந்து ட்ரேட் மூலமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, அண்ட் ஆல்சோ த மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நிறைய ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பேட்டில்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சது. பிகாஸ் மெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் கேம் இங்கே உள்ளே வந்தாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் அந்த நவாப் ஆஃப் பெங்கால். ஆக்சுவலி ஹியர் த அலிவர்தி கான்ன்ற ஒரு கிராண்ட் சன் தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது, சிராஜுத்தௌலா. ஹீ வாஸ் அ கிராண்ட் சன் ஆஃப் அலிவர்தி கான். அவர் வந்து நவாப் ஆஃப் பெங்காலில் வந்து நவாபாக இருந்தார். டைடன் 1756 அவர் இறந்தோன்னே இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற சிராஜுத்தௌலா கிராண்ட் சன், அவரோட கிராண்ட் சன்னு. ஹீ அசண்டட் ஆஸ் த்ரோன். இவர் வந்து த்ரோனில் வந்து இவர் கிங்க நவாபாக வந்து இவரை வந்து வச்சாங்க. அந்த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் டு நியூ நவாப். இவர் நவாபாக வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, பிரிட்டிஷ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் நியூவாக வந்தோடனே இவர் எதுனால சொன்னால் செய்வார் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சிராஜுத்தௌலா டிசைடட் டு டீச் தேம். ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிய வைக்கணும், இவங்க நம்ம வந்து பிரிட்டிஷ் நம்மளை டாமினேட் பண்ணுறாங்கன்னு நினச்சாரு. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் த நவாப் கேப்சர் தேர் ஃபேக்ட்ரிஸ். நிறையா வந்து அவங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இதெல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆன் தட் டைம் ஃபோர்ட் வில்லியமையும் சிராஜுத்தௌலா கேப்சர் பண்ணார். அப்போ தான் ராபர்ட் கிளைவ் இவர் வந்து என்ன பண்ணார், ரீகேப்சர் தட் பிளேசஸா. என்னெல்லாம் சிராஜுத்தௌலா கேப்சர் பண்ணாரோ ஆல் த பிளேசஸ் ஃபார் ரீகேப்சர்டு பை த ராபர்ட் கிளைவ். அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபோர்ஸஸ் டிஃபீட்டட் த சிராஜுத்தௌலா. இவங்களோட ஃபோர்ஸ் என்னாச்சு, ராபர்ட் கிளைவ் வந்து சிராஜுத்தௌலாவை டிஃபீட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் இவங்க ஃபோர்ஸ் வந்து அப்படியே வந்து சிராஜுத்தௌலா டிஃபீட் ஆகிட்டார். இன் திஸ் பிளாசே பேட்டில் ஆர்மி ஃபோர்ஸஸ் ஃபார் ஸ்ட்ரென்தன். ஆக்சுவலாக ஹியர் என்னாச்சு, சிராஜுத்தௌலாவோட ஆர்மி ஃபோர்ஸஸ் எல்லாமே டிஃபீட் ஆகிடுச்சு ராபர்ட் கிளைவால. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பிளாக் ஹோல் ட்ராஜடி. வாட் இஸ் தட் பிளாக் ஹோல் ட்ராஜடினா என்னன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி 1756 146 பிரிசனர்ஸ் ஃபோர்ட் வில்லியம், 146 பிரிசனர்ஸை என்ன பண்ணாங்க, சிராஜுத்தௌலா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தார், ஒரே ரூமில் வந்து பிரிசனர்ஸை எல்லாரையுமே வந்து அடைச்சி வச்சுருந்தார். திஸ் இஸ் தட் பிக்சர். அந்த டைம் அடைச்சி வச்சப்போ என்ன ஆயிடுச்சு, அதில் 123 பிரிசனர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அந்த 146 எத்தனை பேர், 123 பிரிசனர்ஸ் இறந்துட்டாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, சிராஜுத்தௌலா மேலே நிறைய பேர் ரொம்ப அகைன்ஸ்டாக வந்து இருக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பேட்டில் ஆஃப் பக்ஸர். ஸோ ஹியர் என்னாச்சு, நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பக்ஸர் பிக்சர் தெரியுதா, ஏன்னா 1764 இந்த பேட்டில் ஆஃப் பக்ஸர் நடந்திருக்கு. ஆக்சுவலி ஹியர் த கம்பெனி கிராண்டட் ஃப்ரீ ட்ரேட் இன் பீகார், பெங்கால் அண்ட் ஒரிசா. ஸோ ஃப்ரீ ட்ரேட், நோ டேக்ஸ் இல்லை, ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன் தட் டைம் மிர் ஜாஃபர் அண்ட் நவாப் ஆஃப் பெங்கால். ஸோ நவாப் பெங்கால் நவாப் மிர் ஜாஃபர் தான் இப்போ நீ பார்த்துட்ருக்க. ஹி இஸ் அ நவாப் ஆஃப் பெங்கால். இவர் என்ன பண்ணார், இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தார். ஹி இஸ் நாட் ஃபேவர் டு தேம். அவங்களுக்கு ஃபேவராக அவர் வந்து இல்லை.
ஸோ இங்கிலீஷ் பீப்புள் அபவுட் சனில் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் பீப்புள்ஸை மிர்ஜாஃபரை வந்து நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, மிர் குவாசம் சொல்லிட்டு இவரோட சன்னின்லாவை என்ன பண்ணாங்க, அப்பாயிண்ட் பண்ணாங்க. சன்னின்லாவை அவங்க நவாபா அப்பாயிண்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பீப்புள்ஸ். ஹீ சப்போர்ட்டட் த பிரிட்டிஷ், பட் பிரிட்டிஷ் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார், நம்மளை நவாபா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணார். பட் பிரிட்டிஷ் லேட் சம் டாக்ஸஸ் அண்ட் மிஸ்யூஸ்டு, நிறையா வந்து டாக்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து எல்லோரும் பே பண்ண சொன்னாங்க. அந்த டாக்ஸ் மணியை பீப்புள்ஸ்க்காக செய்வாங்க, பட் ஹியர் தட் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த டாக்ஸ் மணி எல்லாமே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மிர் குவாசம் காட் ஆங்க்ரி, ரொம்ப கோபம் வந்து அவர் என்ன பண்ணார், வார் நடத்த ஆரம்பிச்சிட்டார். பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வார் நடத்த ஆரம்பித்தார். ஹி வாஸ் லாஸ்ட் இன் த வார், அந்த வாரில் அவர் தோத்துட்டார். ஹி ஆஸ்க்டு, அந்த டைம் என்ன பண்ணார், பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக இவரால் ஃபைட் பண்ண முடியாததுனால ஹி ஆஸ்க்டு ஹெல்ப் ஃப்ரம் சிராஜுத்தௌலா அண்ட் ஷா அலாம் டூ. ஷா அலாம் டூ அண்ட் சிராஜுத்தௌலா கிட்ட ஹெல்ப் வந்து கேட்க ஆரம்பித்தார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்தியா, புரிஞ்சுதா? ஸோ என்ன சொல்லியிருந்தேன், மாஸ்க் கொடுக்காமல் வந்திருந்தது அதை பற்றி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு சி ரூட் வந்து நமக்கு இங்கே கண்டுபிடிச்சது யூரோப் டு இந்தியா அவர் இன்வென்ட் பண்ணது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ட்ரேட்லாம் நிறையா நடக்க ஆரம்பிச்சது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் தட் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்ஸா நடந்திருக்கு. ஸோ ஹியர் பேட்டில் ஆஃப் பிளாசியில் அலிவர்தி கான் வந்து அவர் தான் நவாபாக இருந்திருக்காரு. அவரோட கிராண்ட் சன் நெக்ஸ்ட்டு சிராஜுத்தௌலா ரூல் பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப வந்து அவர் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, பிளாக் ஹோல் ட்ராஜடி. என்ன பண்ணார், பீப்புள்ஸ் ப்ரிசனர்ஸை எல்லாம் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி 123 ப்ரிசனர்ஸை அதில் இறந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிர்ஜாஃபர் பற்றி, அதாவது பேட்டில் ஆஃப் பக்ஸா பற்றி. ஹியர் த பேட்டில் ஆஃப் பக்ஸா என்னென்னா, மிர் ஜாஃபர் ஆக்சுவலாக ஹி வாஸ் அ நவாப் ஆஃப் பெங்கால், பெங்காலோட நவாப் அவர். அண்ட் ஆல்சோ அவர் வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு ஒரு ஆப்போசிட்டாக இருந்தார், அகைன்ஸ்டாக இருந்தாருன்றதுக்காக அவரோட சன்னன்லாம் மிர் குவாசமாக என்ன பண்ணாங்க, அவரை வந்து நவாபாக அப்பாயிண்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். பட் அவரை என்னாச்சு, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக லாஸ்ட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீ ஆர் கோயிங் டு சி த கர்நாடிக் வார்ஸ். இது வரைக்கும் ஆனால் என்ன பார்த்தோம், இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம், அந்த பேட்டில் ஆஃப் பக்ஸர் அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசே பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ கர்நாடிக் வார் பார்க்க போகிறோம். இன் கர்நாடிக் வார் வி ஹாவ் அ 3 கர்நாடிக் வார்ஸ், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார்னு 3 வார்ஸ் இருந்தது. இதில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எப்போ நடந்திருக்கு, 1746லேருந்து 1748 வரைக்கும் நடந்தது. ஸோ ஹியர் த செகண்ட் கர்நாடிக் வார் 1749லேருந்து 1754, அண்ட் ஆல்சோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் 1756லேருந்து 1763 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 3 கர்நாடிக் வார்ஸ். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் பார்த்தோன்னா 1746லேருந்து 48 வரைக்கும் நமக்கு பேட்டில்ஸ் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் அடையார், அடையாரில் நடந்த ஒரு பேட்டில் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் ஃபாலோட் த ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சேப்பல். ஆக்சுவலாக ஒரு ட்ரீட்டியும் வந்து நம்ம போட்டிருந்துருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில். அண்ட் இந்த செகண்ட் கர்நாடிக் வாரில் பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் ஆம்பூர், ஆம்பூரில் ஒரு பேட்டில் நடந்திருக்கு, பேட்டில் ஆஃப் ஆர்காடு ஒன்று நடந்திருக்கு, அண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ இதில் ஆம்பூர் அண்ட் ஆர்காடில் நடந்த பேட்டில்ஸ் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி பற்றி ஒரு ட்ரீட்டியும் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் கர்நாடிக் வார். இதில் வந்து பேட்டில் ஆஃப் வந்திவாஷ், வந்தவாசின்னு சொல்கிற இல்லையா அதுதான் வந்திவாஷ், அண்ட் த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ஒரு பாரிஸ் ட்ரீட்டி வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த த்ரீ கர்நாடிக் வார்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கர்நாடிக் வார் இஸ் த 18th சென்ச்சுரி 3 கர்நாடிக் வார் ஃபாட் பிட்வீன் த வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ். இந்தியன் ரூலர்ஸ்க்குள்ள நிறைய கர்நாடிக் வார்ஸ் இதில் நடக்க ஆரம்பிச்சது, நிறைய ரூலர்ஸ் இந்தியன் ரூலர்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ த மிலிட்டரி கான்ஃப்ளிக்ஸ் இந்த சவுத் நோன் அஸ் த கர்நாடிக் வார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் த தேர்ட். அண்ட் ஹியர் த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், த பேட்டில் ஆஃப் அடையார், இட் வாஸ் ரிமெம்பர்ட் ஃபார் த பேட்டில் ஆஃப் சாந்தம் ஃபாட் பை த ஃப்ரெஞ்ச் அண்ட் அன்வருதீன். ஹி வாஸ் அ நவாப் ஆஃப் கர்நாடிக். ஆக்சுவலி அன்வருதீன் வாஸ் அ நவாப். நம்ம கர்நாடிக் கண்ட்ரீஸ்க்கு யார் நவாபாக இருந்ததுன்னா அன்வருதீன். ஸோ அந்த டைம் வந்து பேட்டில், நம்ம சாந்தம் தெரியும் இல்லையா, அடையார் சாந்தம், தட் பிளேஸில் அந்த பேட்டில் நடந்திருக்கு பிட்வீன் த ஃப்ரெஞ்ச் அண்ட் த அன்வருதீன். அன்வருதீனுக்கும் ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ்க்கும் வந்து ஃபைட் நடந்திருக்கு. ஃப்ரெஞ்ச் டிஃபீட்டட் அன்வருதீன் இந்த பேட்டிலில், பேட்டில் ஆஃப் அடையாரில் யார் டிஃபீட் பண்ணது, ஃப்ரெஞ்ச் வந்து அன்வருதீனை டிஃபீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா செப்பல், திஸ் வார்
ended by this treaty, North America many places actually இந்த treaty வந்து என்ன ஆரம்பிச்சிருக்காங்கனா, இந்த treatyல North Americaல இருக்கிற many places French occupy பண்ற மாதிரியும் and Carnatic places எல்லாமே British peoples கிட்ட கொடுக்கற மாதிரியும் treaty எழுதுனாங்க. அக்ரிமெண்ட் சொல்றாங்களே அந்த மாதிரி treaties, அந்த treaty என்ன பண்ணிருந்தாங்க, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற மெனி பிளேஸஸை ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ்க்கும் அதே மாதிரி கர்நாடிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்டையும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் கர்நாடிக் வார். இதில் வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பார்காட் இருக்குது அண்ட் ட்ரீட்டி இருக்குது. ஸோ பிஃபோர் தட், இந்த பேட்டிலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து ஃபைட் நடந்தது. ஹூ இஸ், யாருக்கு கர்நாடிக்கு, யாருக்கு ஹைதராபாத், எந்த பிளேஸ் கர்நாடிக் பிளேஸஸை யார் எடுத்துப்பாங்க, ஹைதராபாடை யார் எடுத்துப்பாங்கன்ற இந்த ஃபைட் வந்து நடந்தது. யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தனா, French peoples வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் ஒரு ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு ஃபாதர் வந்து ஒரு கிங்காக இருக்காருன்னா, அவரோட பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா, அந்த ரெண்டு பேரில் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்கள எல்டராக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கிங்காக வந்து நெக்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஃபாதருக்கு அப்புறம். ஆனால் சின்ன நெக்ஸ்ட் எங்கே இருக்காங்களையோ அவங்களுக்கும் வந்து சண்டை நடந்தது. அதுதான் அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்குள்ளே நடக்கிற சண்டை தான், இது ஒரே ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சண்டை தான், யார் வந்து கிங்காக இருக்காங்கன்ட்டு. அவங்களே என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்ச் பீப்பிள்ட்டையும் பிரிட்டிஷ் பீப்பிள்ட்டையும் சப்போர்ட் கேட்டு ஒரு ஃபைட் நடந்தது. அதுதான் வந்து செகண்ட் கர்நாடிக் வாரில். ஸோ பிஃபோர் தட், அதோட எக்ஸ்பிளனேஷன் நீ வீடியோவில் பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சீ திஸ், திஸ் இஸ் செகண்ட் கர்நாடிக் வார். என்னன்னு பார்த்தா, கர்நாடிக் வாரில் சொன்ன கர்நாடிக் பிளேஸ் அண்ட் ஹைதராபாடை யார் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஹியர் அன்வருதீன் இருக்காங்க அண்ட் சந்தா சாஹிப் வந்து சன்னின்லா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளேஸ்க்கு கர்நாடிக்கு ஃபைட் பண்ணாங்க. முஜாஃபர் ஜங் அண்ட் த நசீர் ஜங், இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸு, இவங்க ரெண்டு பேருமே ஹைதராபாத்க்கு சண்டை போட்டாங்க. அண்ட் ஹியர் த சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் ஜங் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருமே ஃப்ரெஞ்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அன்வருதீன், அன்வருதீன் ஆனால் என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்சு ஆக்சுவலாக சந்தா சாஹிப்க்கும் முசாஃபர் ஜங்க்கும் நிறையா வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாங்க, நிறையா ஆர்மி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. ஸோ முசாஃபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பும் என்ன பண்ணாங்க, அவங்க ஆப்போசிட்டாக இருந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸை ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் என்னாச்சு, முசாஃபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. யாரை டிஃபீட் பண்ணாங்க, அன்வருதீன் அண்ட் நசீர் ஜங்கை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இங்க பிளேசஸ்ஸு கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத் பிளேசஸை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வீடியோவில் பார்த்தா புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் கர்நாடிக் வாரில் அந்த பிளேசஸை எப்படி அவங்க ஆக்குப்பை பண்ணாங்கன்றது பார்த்தியா? அன்வருதீன் சந்தா சாஹிப்பும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அண்ட் ஆல்சோ நசீர் ஜங் அண்ட் முசாஃபர் ஜங்கும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஹெல்ப் பண்ணவங்க சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் ஜங் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர், ஆம்பூரில் நடந்த பேட்டில் தான், அதில் அன்வருதீனை வாஸ் டிஃபீட்டட் பை ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு என்ன பண்ணாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போஸோ சந்தா சாஹிப் ரூல்டு அண்ட் 80 வில்லேஜஸ் வாஸ் கிவன் ஆஸ் அ கிஃப்ட். ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு, சந்தா சாஹிப் ரூல் பண்ண ஆரம்பித்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு 80 வில்லேஜஸை கிஃப்டாக யார் கொடுத்தாரு, ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. அண்ட் நசீர் டிஃபீட்டட் அண்ட் முசாஃபர் ஜங் வாஸ் நிசாம். ஆக்சுவலாக நசீர் என்ன பண்ணாங்க, இங்கே நசீரை வந்து முசாஃபர் ஜங் டிஃபீட் பண்ணிட்டாரு. நசீர் ஜங்கை முசாஃபர் ஜங் டிஃபீட் பண்ணிட்டாரு ஃப்ரெஞ்சோட ஹெல்ப்னால. ஸோ இவர் வந்து நிஜாம் ஆயிட்டார் அந்த பிளேஸில். அண்ட் ஆல்சோ த பேட்டில் ஆஃப் ஆர்காட். நெக்ஸ்ட் பார்த்தனா பேட்டில் ஆஃப் ஆர்காட் நடந்திருக்கு ஆம்பூருக்கு அடுத்தது. ஆம்பூரில் நம்ம பார்த்தது அன்வருதீன் சந்தா சாஹிப் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்காட்டில் டூப்ளெக்ஸ் பிகேம் அ கவர்னர் அண்ட் த பட் ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் ஆஸ்கர் பிரிட்டிஷ் டு கிவ் 200 இங்கிலீஷ் அண்ட் 300 இந்தியன் சோல்ஜர்ஸ் டு அட்டாக். ஆக்சுவலாக ஆர்காட்டில் ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணார், ராபர்ட் கிளைவ் என்ன கேட்டிருந்தார்னா, நான் வந்து எனக்கு ஒரு 200 இங்கிலீஷ் பீப்புள்ஸும் 300 இந்தியன் பீப்புள்ஸையும் எனக்கு கொடுங்க, அவங்கள வச்சு நான் வந்து வார் நடத்தி, ஆர்காட்டில் வார் நடத்தி அந்த இதில் நான் வின் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னார். ஆஸ் த சேம் ஹீ டிஃபிட்டட் த ஃப்ரெஞ்ச் அண்ட் மேக் த முகமது அலி ஆஸ் அ நியூ நவாப். ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் என்னாச்சு, ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, அன்வருதீன் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்த சொன்னாலே, அன்வருதீனை வந்து சந்தா சாஹிப் டிஃபீட் பண்ணி சந்தா சாஹிப் நவாப் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ டூப்ளெக்ஸ்
ஸ்மித்ஸ்ன்றவங்க பிகேம் அ கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணாங்க அண்ட் ராபர்ட் கிளைவ் நம்ம ஃபர்ஸ்டே ராபர்ட் கிளைவ் பத்தி ஒரு பிக்சர்ல எல்லாம் பாத்துறோம் சோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 200 இங்கிலீஷ் பீப்பிள் கொடுங்க 300 தமிழ் இந்தியன் பீப்பிள்ஸ் கொடுங்க அவங்கள வச்சு நான் வார் நடத்துறேன்னு பிரெஞ்சுக்கு அகைன்ஸ்டா வார் நடத்தி அந்த வார்லையும் வின் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தா நவாபா வந்து முகமது அலியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் தட் த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி ஸோ ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் நாட் இன்டர்ஃபைர் இன் ஆக்சுவலாக இந்த பாண்டிச்சேரி ட்ரீட்டியில் ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷ் பீப்புளும் எந்த ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது எந்த நம்ம இந்தியன் கண்ட்ரீஸில் எந்த ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது முகமது அலி இஸ் பிகேம் அ நவாப் முகமது அலி தான் வந்து நவாபாக வந்து கர்நாடிக் ரீஜியனில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்பாயிண்ட் பண்ணாங்க இதுதான் அவங்க எழுதின ட்ரீட்டி அதை நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தேர்ட் கர்நாடிக் வார் ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கர்நாடிக் வார் 1756லேருந்து 1763க்குள்ளே நம்ம நடந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தான் பேட்டில் ஆஃப் அண்டி வாஷ் அந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹியர் த அவுட் பிரேக் ஆஃப் 7 இயர்ஸ் வார் இன் யூரோப் லெட் டு த தேர்ட் கர்நாடிக் வார் ஒரு 7 வருஷம் வார்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக அது வந்து எண்டிங்கை வந்து நம்ம தேர்ட் கர்நாடிக் வாரில் தான் வந்திருக்கு ஸோ ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ்டு த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் பை த பேட்டில் ஆஃப் பிளாசே ஆக்சுவலாக ராபர்ட் கிளைவை வந்து பேட்டில் ஆஃப் பிளாசேலேயே நம்ம பார்த்துருப்போம்ல ராபர்ட் கிளைவை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா சிராஜுத்தௌலாவை டிஃபீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேட்டில் ஆஃப் பிளாசேலேயே ராபர்ட் கிளைவை பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ கவுண்ட் டீர் லாலி வாஸ் அ ஃப்ரெஞ்ச் மேன் இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் வாஸ் டிப்யூட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கண்டக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் சைடு ஃப்ரெஞ்ச் சைட்லேருந்து இவங்களை வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக வார் நடத்தணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க ஹி ஈஸிலி கேப்சர்ட் ஃபோர்ட் சென்ட் டேவிட் அந்த ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ ஹி ஆர்டர்ட் பஸ்ஸி டு கம் டவுன் டு த கர்நாடிக் வித் இஸ் ஆர்மி எடுத்தது என்ன சொன்னாங்க ஸோ உங்களோட ஆர்மியோட எல்லாருமே இங்கே வாங்க நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் நிறையா வந்து பேட்டில்ஸும் நிறைய நடந்திருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் த பேட்டில் ஆஃப் வந்த வாண்டி வாஷ் ஆக்சுவலாக வந்தவாசின்னு சொன்னேன் இல்லையா வாந்தி வாஷ் திஸ் இஸ் பேட்டில் ஆஃப் த தேர்ட் கர்நாடிக் வார் வாஸ் ஃபாட் ஆன் ஜான்வரி 22, 1760 ஆக்சுவலாக வண்டி வாஷில் வந்து நடந்தது என்னது எப்போ நடந்திருக்கு ஜான்வரி 22, 1760 வார் நடந்திருக்கு ஹியர் த டோட்டலி ரூட்டட் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் லாலி ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஃபுல்லாகவுமே யாரோட கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க லாலி அந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஏர் கூட்டுன்றவரோட அவரோட கண்ட்ரோல்லாம் ஏர் கூட்டு கண்ட்ரோலில் வந்து இருந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃப்ரெஞ்ச் ஹேட் லாஸ்ட் தேர் பொசிஷன் இந்த வாரில் என்ன நடந்தது யார் வின் பண்ணாங்க இந்த வந்தி வாஷில் நடந்ததில் ஃப்ரெஞ்ச் வந்து தோத்துட்டாங்க பிரிட்டிஷ் தான் வின் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் என்ன ட்ரீட்டி அவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா அதுதான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கர்நாடிக் வாரையும் முடிச்சுட்டாங்க வாட் ஆர் த ட்ரீட்டி இஸ் த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடட் பாண்டிச்சேரி வேர் கிவன் பேக் டு த ஃப்ரெஞ்ச் பட் தேவர் ஃபார்பிடன் ஃப்ரம் ஃபோர்டிஃபைங் தோஸ் பிளேசஸ் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச்கிட்ட நம்ம கிவன் பேக் அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துட சொல்லியிருந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து கர்நாடிக் வார் ஸோ இந்த லெசனோட கண்டினியூஷன் நமக்கு இருக்குது இன்னும் மைசூர் வார் இருக்குது மராத்தாஸ் வார் இதை மாதிரி வந்து நிறைய வார்ஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம பார்த்தது வந்து கர்நாடிக் வாரில் த்ரீ வார்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ